ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கி ஹோம்மேட் சமையலில் நான் வந்து ப்ளம் ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். நான் வந்து பழுத்த ப்ளம்மாக ஒரு 2 ப்ளம் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சிடணும் ஃபஸ்ட்டு. அப்புறவு நம்ம ஒரு சின்ன பேன் எடுத்துட்டு அதில் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, அப்புறம் வந்து ரெட் சில்லி போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி போட்டு நம்ம லைட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, 2 பழுத்த ப்ளம்மு நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணிடணும். ரசத்துக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் போல் ரசப்பொடி இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ரசம் வந்து நல்ல, அந்த ப்ளம் ரசம் வந்து நல்லா பாயில் ஆகக்கூடாது, கொஞ்சம் பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம தக்காளி ரசம் தானே செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வித்தியாசமாக ப்ளம் ரசம் செய்து பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளம் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து புளி தண்ணி ஆட் பண்ணல, ஏன்னா அந்த ப்ளம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அந்த புளிச்ச ப்ளம்மாக இருந்து, இனிப்பாக இருந்தாலும் சில ப்ளம் வந்து கொஞ்சம் புளிப்பும் கூட டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் புளி ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் புளி நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து எல்லாம் அந்த ரசத்துக்குள்ளே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து பொங்க விட்டுறலாம் அந்த ரசத்தை. நல்லா பாயில் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த ரசத்தை பொங்க விட்டுறணும். கடைசியில் கொஞ்சம் மல்லியலை தூவிடுங்க. ரொம்ப மணமாக இருக்கும் பாருங்கள் இந்த ரசம் நீங்கள் செய்தீங்கன்னா. நீங்கள் வந்து குழந்தைங்கள்கிட்ட வந்து இது வந்து ப்ளம் ரசம் சொல்லாமல் நீங்கள் வந்து ரசம், அந்த ப்ளம் ரசம் செய்துட்டு தக்காளி ரசம்னே நினச்சி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஈக்குவலாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பொங்க வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ப்ளம் ரசத்தை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.